வன்னியர்கள் அனைவரும் பாமகவை விட்டு பாஜகவுக்கு செல்கிறார்கள். இதை பற்றி நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க? இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி என்பது 80% வன்னியர்கள் கொண்ட கட்சி. அந்த கட்சியிலிருந்து யாரோ ஒரு சிலர் பிஜேபிக்கு போயிட்டாங்களாம். அதனால் நேற்று ஃபுல்லாக சமூக வலைதளங்களில் பாஜகவுக்கு செல்லும் வன்னியர்கள், பாமகவின் கூடாரம் காலியாகிறது அப்படின்னு உருட்டு உருட்டுன்னு உருட்டிகிட்ருக்காங்க. நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் வன்னியர்கள் வந்து பிஜேபி அதிமுகன்னு அனைத்து இதுலேயும் போட்டி போட்டு சீட்டுக்காக போட்டி போட்டுட்ருந்தாங்களாம். அந்த நேரத்தில் மருத்துவர் ஐயான்னு ஒருத்தர் மட்டும்தான் வன்னியரோட இடஒதுக்கீடுக்காக உச்சநீதிமன்றத்தில் போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாராம். போங்கடா உங்கள் மதமும் உங்கள் இந்துத்துவமும், எங்களுக்கு தெரியும் இந்துத்துவம் என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். பாமகவில் இருக்கிறவர்கள் எப்பவுமே சாமி பக்தி கொண்டவங்க தான். அதனால் இதை வச்சுக்கிட்டு மத அரசியல் வச்சு இந்த இடத்துக்கிட்ட வன்னியர்கள்லாம் நீங்கள் பிடிக்கிறீங்கன்னு சமூக வலைதளங்களில் சிலர் பேசி கொண்டிருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மிகப்பெரிய ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்திலிருந்து 1-2 பழங்கள் உதிர்ந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி அழிந்துவிடும் என்று சமூக வலைதளங்களில் ஒரு உருட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படின்னா, வன்னியர்கள் அனைவரும் பிஜேபிக்கு தாவி கொண்டிருக்கிறார்கள், பாமகவின் கூடாரம் காலியாகிறது சிலர் போடுறாங்க பதிவாக. இதெல்லாம் கேட்குறதுக்கு வேணால் சின்ன பிள்ளைச்சோ கேட்டால் கூட சிரிச்சுட்டு போவோம். பிஜேபி வந்து தமிழகத்தின் 3வது பெரிய கட்சியான். என்னங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறீங்க? பாட்டாளி மக்கள் கட்சி என்பது தான், பாட்டாளி மக்கள் கட்சி என்பது தமிழகத்தின் முதன்மை கட்சின்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால் பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் யாராலையும் அழிக்க முடியாது. உண்மையான வன்னியர்கள் தொண்டர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் தான் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் அனைத்து சமுதாய மக்களும் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஆதரிச்சுட்டு இருக்காங்க. அதனால் பிஜேபி வந்து இங்கே பாமகவை காலிலாம் பண்ண முடியாது. இந்த பொய்யான கதையை சமூக வலைதளத்தில் பரப்பி கொண்டு இருக்கும் நம் சமுதாயம் சார்ந்த நண்பர்களே, நீங்களும் இங்கேருந்து ஓடியவர்கள் தான், அதனால் பேசுகிறீங்க. அதனால் பாமகலேருந்து யாரையோ ஒரு 4 பேர் போய் பிஜேபியில் சேர்ந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி அழிஞ்சிருமா அப்படின்ற ஒரு புதிய கட்டுக்கதையை கலப்பிட்டுருக்காதீங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை இங்கே எவனாலையும் அழிக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு இதே போல் விறுவிறுப்பான செய்திகளை தெரிந்து கொள்ள வன்னியர் மீடியா யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் மணி பாரதி. தமிழகத்திலே மிகப்பெரிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயம். இந்த வன்னிய சமுதாயத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை என்றால் வேறு யார் பேசுவார்?